எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, 10th 12th ஸ்டேட் போர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க, சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க, இது மாதிரி நிறையா பேர் படிக்கிறாங்க, ஓகேவா? ஆனால் எல்லாராலையும் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியல. பட் என்ன தான் படித்தாலும், ஒரு 10 மணி நேரமோ இல்லை தொடர்ந்து ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு படித்தாலும், எக்ஸாம் அன்றைக்கி எழுதும் போது அவங்க படித்ததை மறந்துடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் என்ன தான் படித்தாலும் எக்ஸாம் அன்றைக்கி நான் படித்தது மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்கிறத விட இந்த ட்ராபேக் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் சிறு வயசில் இருந்துச்சு. நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி என்னுடைய படிப்பில் நான் ஃபஸ்ட் மார்க் எப்படி வாங்கினேன், எப்படி நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். எப்படி வந்து நான் படித்ததை வந்து எக்ஸாமில் வந்து அப்படியே எழுதுறது அப்படின்னு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்கிறது மூலிமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் படிக்கிற வந்து போயமாக இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்ஏவாக இருக்கட்டும், ப்ராபாக இருக்கட்டும், மேக்ஸ் ஃபார்முலா இருக்கட்டும், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எனி சப்ஜெக்ட், ஈவன் ஃபாரின் லாங்குவேஜ் கூட படிங்க, ஹிந்தி, நம்ம அதர் லாங்குவேஜஸ் ஹிந்தி, தெலுங்கு நீங்கள் படித்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிறது அப்படியே உங்களுக்கு இருக்கும். என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் ஒரு லைன் மாறாமல் நீங்கள் எப்படி படிச்சீங்களோ அப்படியே உங்களை எழுத முடியும். அந்த டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏ படிக்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காந்திஜி பற்றி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏ படிக்க போகிறீங்க. அந்த எஸ்ஏ வந்து எப்படி இருக்குன்னா, ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு ஏ ஃபோர் ஷீட், ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு சைடு இருக்கும், அப்போ ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்னா 4 சைடு இருக்கும். அப்போ 4 பக்கத்தை நீங்கள் படித்து மெமரைஸ் பண்ணணும். அந்த மெமரைஸ் பண்ணதை எக்ஸாம் அன்றைக்கி போய் எழுதணும், ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய டாஸ்க். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, நார்மலாக வந்து நான் ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன், 4 பக்கம் இருக்கா, 4 சைடு படிக்கணும், ஒரு சைடு படிக்க மினிமம் வந்து 15 மினிட்ஸ், ஓகேவா? அப்போ 4 சைடு படிக்க 1 ஹவர் ஆகும், ஒரு சைடு படிக்க 15 மினிட்ஸ்னா 2 சைடு படிக்க வந்து 1/2 ஹவர் ஆகும். ஸோ அப்போ 4 சைடு படிக்க வந்து 1 ஹவர் ஆகும், ஓகேவா? இது வந்து டிபெண்ட் அப்பான் த பர்சன். சில பேர் வந்து 30 மினிட்ஸில் படிச்சிருவாங்க, சில பேர் 2 ஹவர்ஸில் படிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் 1 ஹவரில் படித்து முடிச்சுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் January 1, 2018 அன்றைக்கி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு காந்திஜி எஸ்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பேஜுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து 15 மினிட்ஸ் சொன்னால், அப்போ 4 சைடுங்கிறதால 9 to 10, அதாவது 9 to 10 மணிக்குள்ள நீங்கள் காந்திஜி எஸ்ஏவை படித்து முடிச்சிடுவீங்க, ஓகேவா? நார்மலாக நம்ம என்ன செய்வோம், படித்து முடிச்சுட்டு புக்கு மூடிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த டெக்னிக்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் வந்து 9 to 10 நீங்கள் எப்பொழுதும் படிக்கிற போல படிச்சிடணும். 9 to 10 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் பிரேக் தேவை. அந்த பிரேக்கில் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் படித்ததை வந்து திரும்பி ரீகால் பண்ணவும் கூடாது, அட் த சேம் டைம் டிவி பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, வாட்ஸ்அப், இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது, ஓகேவா? உங்கள் பிரெயினை ரிலாக்ஸாக ரொம்ப வச்சுக்கணும், ஓகேவா? அதில் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் படித்தது உங்கள் பிரெயின்ஸ் வந்து பிரெயினோட பிரெயினை பற்றி நீங்கள் படித்தீங்க அதுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தடவை படிக்கும் போது உங்கள் பிரெயினில் நிறைய லோட் ஆகிட்டே இருக்கும், நிறைய விஷயம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மினிமம் பிரேக் தேவை. அந்த 10 to 15 மினிட்ஸ் பிரேக் இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஓகேவா? ஒன்ஸ் இந்த 10 to 15 மினிட்ஸ் பிரேக்கை வந்து நீங்கள் ரிலாக்ஸாக எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ அந்த ரிலாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் நீங்கள் கேட்கலாம். எப்படிப்பட்ட மியூசிக் சொன்னால், ஒரு இளையராஜாவோட பேக்ரவுண்ட் பிஜிஎம், ஒரு மெலோடி சாங், உங்கள் சோலை வந்து நல்லா கூலாகவும் ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் கேட்கணும், இல்லை ஒரு நல்ல சாங், ஒரு நல்ல ஒரு மெலோடி சாங் வந்து உங்கள் மைண்டையும் உங்கள் மனசையும் ரொம்ப கூல் படுத்துகிற மாதிரி ஒரு மெலோடி சாங்கு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் வந்து பிளான்ஸ் இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா, பிளான்ஸுக்கு போய் தண்ணி ஊற்றலாம், இல்லை டெரஸில் இருந்து இயற்கையை அங்கே ரசிக்கலாம். ஸோ உங்களை மாதிரி வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம். அதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வந்து சொன்னேன். இப்போ நீங்கள் 9 மணிக்கு படிக்காமச்சு 10 மணிக்கு முடிச்சுவீங்க, 10 to 10:15 வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 10:15 நீங்கள் திரும்பி படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? என்ன படிக்க ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் 9 to 10 வந்து காந்தி எஸ்ஏவை ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, அந்த எஸ்ஏவை திரும்பியும் 10:15 படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு தடவை படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தேவைப்படுச்சு, நீங்கள் இப்போ 2வது தடவை படிக்க போகிறீங்க. ஏன்னா படித்ததே திரும்பி படிக்கும்போது உங்களுக்கு திரும்பி 1 ஹவர் தேவைப்படாது, மினிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் படிச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை படிக்கும்போது தான் 1 மணி நேரம் தேவைப்படுது, நடுவில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. அந்த பிரேக் அப்புறம் திரும்பி நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ரிவைஸ் ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ், ஓகேவா? ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா ஸ்டெப் 1 என்னன்னா ரிவைஸ் ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ், ஓகேவா? ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுவீங்க, ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்டெப் 1 வந்து ரிவைஸ் ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ், ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 இப்போ வந்து ஸ்டெப் 2 சொல்லப்போனேன். ஸ்டெப் 2னா ரிவைஸ் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்,
ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சொன்ன January 1, 2018 காலைல 9 to 10 தான் ஃபஸ்ட்டு தடவை படிக்கிறீங்க. அதுலேருந்து 24 hoursனா January 2, morning 9 o'clock, அதாவது 24 hours நீங்கள் ஒரு எஸ்ஏ படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு இந்த 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி ரிவைஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது தடவை, ஓகேவா? நீங்கள் இனிஷியலாக படிக்க ஆரம்பிச்சது 9 o'clock, ஓகேவா? January 1, 9 o'clock அதை ரிவைஸ் பண்ணணும்னா, அதை 24 hours கழிச்சுன்னா January 2, morning 9 o'clock நீங்கள் திரும்பி படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது தடவை ரிவைஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் படிக்கிறதுக்கு 1 hour ஆச்சு, ரெண்டாவது தடவை ரிவைஸ் பண்ண வந்து 30 minutes தான் ஆச்சு, மூணாவது தடவை ரிவைஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு 24 hours கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 minutes 30 minutes தேவைப்படாது, ஜஸ்ட் 10 minutes மேக்ஸிமம் 50 minutes அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவாங்க. நிறைய பேர் 5 to 10 minutes கம்ப்ளீட்டாக படிச்சதை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 10 to 15 minutes நீங்கள் ரெண்டாவது தடவை ரிவைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ரெண்டாவது தடவை ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி லாங் டேர்ம் மெமரிக்கு நம்ம மாற்றுறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிவைஸ் ஆஃப்டர் 10 to 15 minutes, ஓகே? ஸ்டெப் 2 ரிவைஸ் ஆஃப்டர் 24 hours, அண்ட் ஸ்டெப் 3 ரிவைஸ் ஆஃப்டர் 1 week, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் January 1 அன்னைக்கு வந்து மண்டேவா இருக்கு, அன்னைக்கு காலை 9 o'clock நான் படிக்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்னா ரிவைஸ் ஆஃப்டர் 7 days சொன்னேன். அப்போ மண்டேலேருந்து 7 days அப்படின்னு சொல்ல போனால் சண்டே வரும், ஓகேவா? வர அதாவது மண்டே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீக் எண்டு அப்படின்னு சொல்லும்போது சண்டே அன்னைக்கு காலையில் 9 o'clock வந்து திரும்பியும் அந்த காந்தி எஸ்ஏவை நீங்கள் படிக்கணும். நடுவில் நீங்கள் வந்து மண்டே படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, டியூஸ்டே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பண்ணியிருப்பீங்க, வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, ஓகேவா? அப்போ சண்டே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பிரெயினில் நல்லா சேவாக இருக்கும், இல்லை சப்போஸ் சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆஃப்டர் 7 days, ஸ்டெப் 3ங்கிறது ஆஃப்டர் 7 days படிக்கும்போது நீங்கள் படித்ததை ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதி பார்த்தணும், ஓகேவா? எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு 50 to 70% இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1 வந்து ஸ்டடி ஆஃப்டர் 10 to 15 minutes, ஸ்டெப் 2 வந்து ஸ்டடி ஆஃப்டர் 24 hours, ஸ்டெப் 3 ஸ்டடி ஆஃப்டர் 7 days அதாவது 1 week கழிச்சு, ஓகேவா? ஸ்டெப் 4 ஸ்டடி ஆஃப்டர் 1 month, ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு January 2018 தான் ஃபஸ்ட்டு காந்தி எஸ்ஏ படிக்க போகிறேன், ஓகேவா? அதுலேருந்து 1 month அதாவது ஸ்டெப் 4 என்னன்னா ஸ்டடி ஆஃப்டர் 1 month, அது அப்போ January 1 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோடய 1 month 1 month அப்புறம் என்னன்னு சொல்ல போனால் ஜனவரி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து January 1, அதுலேருந்து 1 month அப்படின்னு சொல்ல போனால் February 1st. ஸோ நான் February 1st எகெயின் மார்னிங் 9 o'clock வந்து நான் வந்து காந்திஜி எஸ்ஏவை திரும்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்து எழுதிடணும், ஓகேவா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து ப்ராசஸ் ஆகி ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 10 to 15 minutes பிரேக் கழிச்சு படித்து ரிவைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் 24 hours கழிச்சு பண்ணுறீங்க, அப்புறம் 1 week கழிச்சு பண்ணுறீங்க, அப்புறம் 1 month கழிச்சு பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியில் சேவ் ஆனது அப்படியே ப்ராசஸ் ஆகி லாங் டேர்ம் மெமரியில் சேவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப் 4 வந்து ஸ்டடி ஆஃப்டர் 1 month, அந்த 1 month கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரியில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் 3 months கழிச்சு ஒரு எக்ஸாம்னா அந்த 3 months கழிச்சு தான் எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த காந்திஜி எஸ்ஏ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலைல மார்னிங் எக்ஸாம்னா இன்றைக்கி முதல் நாள் வந்து நீங்கள் வந்து காந்திஜி எஸ்ஏவை ஜஸ்ட் 10 to 15 minutes ரிவைஸ் பண்ணால் போதும், நீங்கள் படித்ததை எக்ஸாம் அன்றைக்கி அப்படியே மாறாமல் லைன் மாறாமல் உங்களால் எழுத முடியும், ஓகேவா? இது வந்து டெக்னிக்கை நான் நிறைய நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். நானும் ஒரு சின்ன வயசில் ஒரு சுமாராக படிக்கிற பையன் தான். அப்புறம் வந்து என்னுடைய நான் வந்து படித்தது எல்லாமே இப்படி மறந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ராஜா பவனாஸ் மைண்ட் பவர் ஸ்டடி டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான புத்தகத்தை படித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி எப்படி ஸ்டடிஸ் டெக்னிக்ஸ் மைண்ட் மேப்பிங்னா என்ன, இது மாதிரி பிரெயின் பவர் என்ன, பவர் ஆஃப் பிலீஃப்னா என்ன, பவர் ஆஃப் இமேஜினேஷன் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ஒரு தப்பான சைக்காலஜியை மறந்துடுங்க. நான் படித்தா எக்ஸாம் அடிக்க மறந்துடுவேன், என்னால் வந்து 10 page படிக்க முடியாது, என்னால் 20 page படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஐயோ எவ்வளோ பெருசா என்னால் முடியாது, சான்ஸே இல்லை, ஐ கான் டூ திஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பிலீஃப் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களால் முடியும்னு நினச்சா அதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் முடியும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எப்போ படிக்கும் போதும் சரி, ஒரு 5 பக்கம் இருந்தாலும் சரி 10 பக்கம் இருந்தாலும் சரி, இதை படித்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும், நான் படித்ததை என்னால் எக்ஸாம் அன்னைக்கு அப்படியே எழுத முடியும் வரி மாறாமல் அப்படிங்கிற பிலீஃபை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1 வந்து நான் எகெயின் கன்க்ளூஷன் மாதிரி சொல்கிறேன். ஸ்டெப் 1 வந்து ஸ்டடி ஆஃப்டர் 5 minutes, ஸ்டடி ஆஃப்டர் 10 to 15 minutes, ஸ்டடி ஆஃப்டர் 24 hours, ஸ்டடி ஆஃப்டர் 1 week, ஸ்டடி ஆஃப்டர் 1 month.
கடைசி ஸ்டெப்பு எக்ஸாமுக்கு மொதல் நாள் 5 to 10 minutes ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றி வச்சுருந்ததை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி உங்களால் நல்லபடியாக எழுத முடியும். கடைசியாக சொல்கிறேன், நாளைக்கு எக்ஸாமு, நான் இப்போ தான் ஒரு எஸ்ஏ படிக்க போகிறேன், இந்த எஸ்ஏ வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரும், 10 marks வரும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இது நான் சொன்னது இதுக்கு மாதிரி சொன்னது லாங் டேர்ம் ப்ராசஸ், நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி தான் படிக்க போகிறேன், இந்த கொஸ்டின் நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு எக்ஸாமில் வரும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகணும் அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க, இன்றைக்கி படிக்கிறீங்க, அப்போ இன்றைக்கி படித்ததை நாளைக்கு காலை எழுதணும், அப்போ வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, படித்ததை வரி மாதமாக எப்படி எழுதுதுன்னு கேட்டால் வெரி சிம்பிள், நான் காலைல 9 to 10 படிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு 9 to 10 படிங்க, அதுலேருந்து 2 hours கழித்து படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா, அப்போ 9 to 10 படிச்சிங்க, 10 o'clock முடிச்சிட்டிங்கன்னா 12 o'clock ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், அடுத்தது 2 o'clock ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள், அடுத்தது 6 o'clock ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்பி தூங்கிடுங்க, அடுத்த நாள் காலை ஒரு 6 o'clock ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிருக்கணும், அதான் கான்செப்ட், ஒரு ரிவைஸ்க்கும் நடுவில் 2 hours பிரேக் வச்சுங்க, ஒரு 5 தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்ததை வரி மாறாமல் லைன் மாறாமல் உங்களால் எழுத முடியும். நீங்கள் வந்து நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து யூடியூப் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும் அதில் கொடுங்க, இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.